வெல்கம் டு பூர்ணா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம், ஒரு ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராடக்டை நம்ம லான்ச் பண்ண போகிறோன்றதை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பட் அந்த ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்கு நம்ம பூர்ணா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸினுடைய தயாரிப்பாளர் மற்றும் பூர்ணா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸினுடைய ஃபவுண்டர் நம்ம மேடம் தான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே உங்களுக்கு இதை வந்து நாங்கள் தெளிவாக சொல்ல போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஹேர் ஆயிலில் பற்றின எல்லா வீடியோஸுமே நம்ம போட்டிருப்போம். பட் அந்த வீடியோஸில் வந்து நிறையா வந்து மெயில்ஸ், அதாவது நம்ம நிறையா வந்து ஆண்கள் நிறையா நமக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஃபீமேல்ஸை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை சந்தேகங்கள் கேட்குறதுக்கோ நிறையா யோசிக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக அவங்களே வந்து பேசும்போது பட் உங்களுடைய முழு சந்தேகமே தீரும் அப்படின்றதுக்காக நான் அவங்கள உள்ளே ஆட் பண்ணியிருக்கோம். பட் இது இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய முழு சந்தேகங்களும் இதில் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத மேடம் சொல்லுவாங்க. வெல்கம் டு பூர்ணா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். நம்ம பூர்ணா ஹேர் ஆயில் நல்லாவே மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. நிறையா சப்போர்ட் கொடுக்குறீங்க, நிறையா கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு இதோட நம்ம மூவாக நம்ம நிறையா அடுத்தடுத்து லான்ச் பண்ணணும்னு இருக்கோம். அதுக்குமே நீங்கள் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம பூர்ணா ஹேர் ஆயிலோட நெக்ஸ்ட்டு பூர்ணா ஹெர்பல் பாத் பவுடரை பற்றி நாங்கள் இந்த டீட்டெயில்ஸில் பேசுகிறோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பூர்ணா ஹெர்பல் ப்ராடக்ட்டில் அடுத்த ப்ராடக்டாக வந்து பார்த்தோம்னா நம்ம பூர்ணா ஹெர்பல் பாத் பவுடர் தான். இந்த பாத் பவுடர் எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கின் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்குமின்றதை விட நம்ம ஸ்கின்ல என்னென்ன அலர்ஜி, அதாவது பரு, மற்றபடி வந்து ஸ்கின் வந்து டல்லாக இருக்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த பவுடர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், இதில் என்னென்ன மாதிரியான சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டில் 16-17 வகையான பொருள் வந்து நம்ம இதில் சேர்த்துருக்கோம். அப்படி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாசிப்பயிறு, மஞ்சள், வெட்டி வேறு, மற்றபடி வேப்பிலை, இதழ், செம்பருத்தி, கொஞ்சம் இன்னும் நம்ம ஸ்பெஷலாகவே நிறைய இன்க்ரீடியன்ஸ் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களுமே இதை யூஸ் பண்ணலாம். சின்ன குழந்தைங்க நல்லா கலராக இருப்பாங்க, அப்புறம் வெயிலில் விளையாண்டு அவங்க ஸ்கின்லாம் டேர்ன் ஆகிருக்கும், அதுக்காண்டி அவங்களுக்கு போடுங்க, அலர்ஜி இருக்கும். பெரியவங்களுக்கு முகத்தில் கரும்புலிகள் இருக்கும், மருக்கள் இருக்கும், அவங்களுமே யூஸ் பண்ணுங்கள், டெய்லி யூஸ் பண்ணுங்கள். இதை அதாவது குளிக்கும்போது நார்மலாக நம்ம சோப்பு தேய்ச்சி குளிச்சிருப்போம். முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லமாவு தேய்ச்சி குளிச்சிருப்பாங்க. நம்ம அம்மாவும் சரி பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, முகத்தில் பருவாக இருக்குது, ஸ்கின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குடா, கல்லமாவு தேய்ச்சி குளிடா, கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும், கொஞ்சம் பருக்கள்லாம் குறையும் சொல்லுவாங்க. இனி அந்த கல்லமாவுக்கு பாய் பாய் சொல்லிடுங்க. பூர்ணா ஹெர்பல் பாத் பவுடருக்கு உடனே வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்படின்னா இந்த பாத் பவுடர்னால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த பாட்டி அம்மா நம்ம அவங்க நம்ம அம்மா மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஸ்கின் ட்ரை ஆகிறது, ஸ்கின் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் தொண்ணி தொண்ணியாக இருக்குது, கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக இருக்குது அப்படிம்பாங்க இல்லையா, அதுக்கெல்லாமே வந்து இது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்ம 17 வகையான முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்த்துருக்கோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்பவே இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இதை வந்து குழந்தைங்க பெரியவங்க அப்படிங்கிறதா கிடையாது, யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதாவது பெண்கள், ஏன்னா மஞ்சள் சேர்த்துருக்கறனால இது வந்து பெண்களுக்கான பவுடர், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மேடம் சொல்லுவாங்க. இதை எப்படி மேடம் யூஸ் பண்ணுறது? இது நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. பெரியவங்கன்னா 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம், சின்ன குழந்தைங்கன்னா 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதில் ரா மில்க், பச்சை பால் இருக்குல்ல, அதை ஊற்றிக்கோங்க. இல்லை எனக்கு பால்லாம் வேண்டாம், எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க தண்ணியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு சந்தன லெவலுக்கு பேஸ்ட் மாதிரி இருக்கா நல்லா இது பண்ணி கலக்கிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கலக்கிறாதீங்க. கலக்கிட்டு நம்ம உடம்புல ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ஜென்ரலாக லைட்டாக நல்லா மசாஜ் பண்ணிட்டு நம்ம உடம்பு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதனால நம்மளுக்கு வேர்வை ஸ்மெல் கூட அந்த டேட்டில் நடக்கிற நம்மளுக்கு வேர்வை ஸ்மெல் கூட நம்மளுக்கு வராது. நம்ம நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்மளுக்கே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவுமே பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவோம். இதை வாங்கி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட். ஏன்னா இந்த பவுடரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம நார்மலாக வந்து இப்போ ஒரு எவ்வளவோ நம்ம சோப்பு யூஸ் பண்ணுவோம், அந்த சோப்பு ஒரு நறுமணத்துக்காக யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கும்போது இந்த பவுடரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல நறுமணத்தை கொடுக்கும், ரெண்டாவது வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஏன்னா வந்து ஒரு இப்போ நார்மலாக வந்து பெண்கள் அதிகமாக நம்ம எனி டைம் வந்து வீட்டில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம், இல்லை வெளியில் எங்கேயாவது ஒர்க் போயிட்டு வந்திருப்போம், அப்படிங்கும்போது ஒரு டல்லாக இருக்கும். அப்போ வந்து ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எண்ணெய் வடிஞ்சு ரொம்ப டல்னஸை கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூர்ணா ஹெர்பல் பாத் பவுடரில் கண்டிப்பாக அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து மேடம் சொன்ன மாதிரி நீங்கள் குளிக்கும்போது சோப்பு தேய்ச்சதுக்கு அப்புறம்னாலும் சரி, இல்லை சோப்புக்கு பதிலாக இதை நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, ஒரு சின்ன பவுலில் பெரியவங்களுக்கு வந்து 2 ஸ்பூன்,
போட்டுட்டு கொஞ்சம் பச்சைப்பால், அதாவது ரா மில்க்னு சொல்லுவாங்க, அந்த பச்சைப்பாலை ஊற்றலாம். அப்படி எனக்கு பச்சைப்பால் ஊற்ற முடியல, எனக்கு வந்து அந்த ஸ்மெல் பிடிக்காது அப்படின்றவங்க நார்மலாக தண்ணி யூஸ் பண்ணலாம். தண்ணி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி சந்தனத்தை மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸ்லேருந்து பாடி ஃபுல்லாக கால் பாதம் வரைக்குமே நம்ம அப்ளை பண்ணி குளிக்கும்போது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. நம்பிக்கையோடு வாங்கி இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பான பெஸ்ட் ரிசல்ட்டு கொடுக்கும். யூஸ் பண்ணுறதுனால வேறு எதாவது பெனிஃபிட்ஸ் எதுவும் இருக்கா மேடம்? ஸ்கின் நல்லா க்ளோவாக தெரியும், நம்ம ஸ்கின்ல 3 லேயர்ஸில் இருக்க அழுக்கு கூட நல்லா சோப்போட இது நல்லாவே க்ளீன் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். இது டெய்லி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வேறு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம், மேடம் வந்து உங்களுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது, சப்போஸ் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஆயில் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி தான், கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் இந்த பாத் பவுடரை யூஸ் பண்ணலாம். இந்த பாத் பவுடர் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். ஆயிலுக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ சேம் அதே சப்போர்ட்டை எங்களுக்கு நீங்கள் இந்த பாத் பவுடருக்கும் மேலும் மேலும் கொடுக்கணுங்கிறத நாங்கள் தாழ்மையாக வந்து கேட்டுக்கிறோம். இது போன்ற ஆதரவை நீங்கள் மேலும் மேலும் கொடுக்கறனால நாங்கள் அடுத்தடுத்த ப்ராடக்ட்டும் வச்சுருக்கோம், அடுத்தடுத்த ப்ராடக்ட்டையும் உங்களுக்கு நாங்கள் லான்ச் பண்ணுறோம். அடுத்தடுத்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும், என்ன சொல்கிறது, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதனால் வந்து பூர்ணா ஹெர்பல் ப்ராடக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு சிலர் நினைக்கலாம் நம்ம இந்த மஞ்சள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிருப்பாங்க, நம்ம உடம்புல அப்ளை பண்ணோன்னே அந்த மஞ்சள் எல்லாம் தெரியும், நம்மளுக்கு அது வந்து ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கண்டிப்பா அந்த மஞ்சள் எதுவுமே தெரியாது, அதுக்காண்டிதான் நம்ம எல்லா நிறைய இன்க்ரீடியன்ட் சேர்க்கும் போது அந்த மஞ்சளோட எஃபெக்ட் இருக்குமே தவிர அந்த கலர் நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. நீங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு உங்க ரிவ்யூவை எனக்கு கமெண்ட்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். வேற என்ன டவுட்னாலும் நீங்க தாராளமா கீழே உள்ள நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம், கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழு சந்தேகங்களையும் நம்ம வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்போம். இது எப்படி யூஸ் பண்ணணும்ன்றதை உங்களுக்கு வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் டு ஆல்.